ஸோ கைஸ் எனக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா லாரி டிரைவர் ஆகி லாரி ஓட்டணும்னு ஒரு ஆச்சை மக்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அல்பாசை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் நடக்கல. சரி நம்மளால லாரி தான் ஓட்ட முடியல, நம்ம லாரி பொம்மையாச்சும் வாங்கி ஓட்டுவோமே அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிவிட்டு எங்கள் அம்மாட்ட போய், அம்மி அம்மி எனக்கு வந்து ஒரு லாரி பொம்மை வேணும் காட்சி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டதுக்கு அடிங்கொய்யால அப்படின்னு பொலான்னு ஒன்று விட்டாங்க. ஒரு சோரிச்சி ஒரு லாரி கேட்டது தப்பா அடப்போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு என் சின்ன வயசில் கேட்டிருந்தா வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ எறும்பு மாடி மாதிரி உங்க கண்டுருக்குறேன், இப்போ எப்படி எப்படி வாங்கிட்டு கொடுப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு குள்ள திடீர் தம்பி வந்து டெய் ரோட்டில் இந்திக்கிற லாரி வித்துட்டுருக்காடா அப்படின்னா. என்னடா சொல்கிறேன், ஆமாடா நிறைய லாரி இருக்குதுடா அப்படின்னா. என்னடா சொல்கிறேன் காசு வர இல்லையே இந்த நேரம் பார்த்து அப்படின்னு சொன்னதுக்கு காசாடா ஒரு மேட்ரு இல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்ட போய், ஆமாம் ஒரு லாரி வாங்கினு காசு கொடு அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன லாரி நீ கண்டெய்னர் லாரியே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான காசு கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா பபுலு. எனக்கு கொழுப்ப பார்த்தீங்களா எங்கள் அம்மாக்கு. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பபுலு சொன்ன இடத்துக்கு போயிட்டேன் மக்களே. இங்கே தான் அந்த லாரி இந்திக்காரங்க வித்துட்டுருக்காங்களாம். என்ன லாரி அப்படின்னு பார்த்தா அடப்பாவத்தை நம்ம உள்ள லாரி மாதிரியே பார்த்தீங்கன்னா வித்துட்டுருக்காங்க. இதுங்க நான் உங்களுக்கு போய் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எப்படியோ ஒன்று ரோடை கிராஸ் பண்ணியாச்சு, இங்கே ரோடு கிராஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாரிலாம் பார்த்தீங்கன்னா அடப்பாவத்தை என்னோடய ஃபேவரட் டிராக்டர் இருக்குது லாரி இருக்குது. ஆஹா இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க. இது ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமாக இருக்கும் மக்கள் இந்த டாய். அது மட்டும் இல்லாமல் செம்ம ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. வாங்க இன்றைக்கி நம்ம வந்து இதை வாங்கிட்டு போயிட்டு இதில் வந்து ஜல்லி மணல் கல் என்னென்ன ஏற்ற முடியுமோ எல்லாத்தையும் ஏற்றி நம்ம ஒரு வேறு லெவல் சிறப்பான வீடியோவாக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை பத்துக்கு லாரி டிராக்டர்லாம் பிடிக்குன்றதா கீழே கமெண்டை போட்டு விடுங்க ஒரு ஆட்டை போட்டு. சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்திக்காட்ட பாய்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கி பேரம் பேச போகிறோம். பாய் ஒரு 400 ரூபாய் கொடு பாய் அப்படின்னு கேட்டுக்கு, இல்லை பாய் முடியாது ஒரு 1000 ரூபாய் கொடு பாய் அப்படின்னாங்க. 1000 ரூபாயில் இல்லை இது ஆக்சுவலாக ரெண்டுமே சேர்த்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய் தான் வாங்கினோம், சம்திங் 600 ரூபா சம்திங் வாங்கினோம் ஓகேங்களா. அப்புறம் கடைசி எங்கள் அப்பா ஒன்று தூக்கிட்டு வந்தார், இந்தப்பா இந்திக்காரர் உனக்கு ஃப்ரீயாக ஒன்று கொடுத்துக்கிறாரு அப்படின்னு கொடுத்தா இருப்பாருங்க எங்கள் அப்பா. என்னடான்னு பார்த்தா டேமேஜ் ஆன பீஸு, பட் இருந்தாலும் நம்ம இதை வச்சு நம்ம ஒன்று பண்ணுவோம் ஓகேங்களா. அதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம வாங்க இதை வந்து பிரித்து பார்க்கலாம். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பொம்மைனா ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட் டைமே இப்போ நான் விளாட போகிறேன். நான் சின்ன வயசில் கூட இந்த மாதிரி பொம்மை விளையாண்டது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டிராக்டர் பிரித்து காமிச்சிட்றேன். டிராக்டர் பார்க்க குட்டியாக தான் இருக்குது, பட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரு அது பின்னாடி இருக்கிற வண்டி ரெண்டுமே இருக்குது மக்களே. இந்த டிராக்டர் ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பாலே செய்யப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங் கூட இருக்குது பார்த்துக்கோங்களேன். ஸோ இது ஆக்சுவலாக ரிமோட் கண்ட்ரோல்லாம் கிடையாது, நம்ம கையிலே ஓட்டிட்டு போகிறது தான். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதாச்சும் கழட்ட முடியுதான்னு பார்த்தா எதுவுமே கழட்ட முடியல, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி லோடு இழுக்கும் பார்த்தீங்களா, அதையும் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்தரலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் லோடு ஏற்றி அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது இந்த டிராக்டர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு ரவுண்டு போய் பார்த்தோம், சூப்பராகவே இருந்துச்சு. சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாரி தான் பிரித்து பார்க்க போகிறோம். இந்த லாரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாரி மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டு ஓகேங்களா, பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம ஊர் லாரி மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக நம்ம ஊர் லாரி மாதிரி இருக்குது. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் என்னென்னா ராஜஸ்தான் இந்தியாரங்க லாரி தான், ஏன்னா அவங்க தானே செஞ்சு விற்றுருக்குது நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறது. ஸோ இதில் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போனால் சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேராக கண்ணில் மண்ணல் ஜல்லி அது மட்டும் இல்லாமல் நம்மளே இது மேலே ஏறி சவாரிலாம் பண்ண போகிறோம். எப்படிறான்னு கேட்பீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த லாரியை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு எனக்கு ஏன்னா லாரி தான் ரொம்ப பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லாரியில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து செங்கல் லோடு ஏற்ற போகிறோம். செங்கல் லோடு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகம், உங்களுக்கு பார்க்க சின்னதாக தான் தெரியும் பட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. ஓகே ரைட்டுன்னு தலைனா பரவாதுன்னு நினச்சா ஸ்மூத்தாக போகுது. அடப்பாவத்தை இந்த செங்கல்லே நம்ம வந்து அசால்ட்டாக தள்ளியாச்சு, இதோடு இன்னும் வெயிட்டாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண தெரியுமா, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய பாலங்கல்ல வச்சு பாலங்கல்லாக பாலாக்கல்லா என்னந்தரலையே இந்த கல்லை எடுத்தாச்சு மக்களே. இப்போ இந்த கல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்க்க குட்டி ஒன்று தான் இருக்கும், பட் இது ஆக்சுவலாக பயங்கர வெயிட்டு, தூக்கி பாருங்கள் உங்களுக்கே வெயிட்டாக தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பாறாங்கல்ல, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உட்காந்து மூவ் பண்ணலான்ட்டு அந்த வண்டி மேலே வச்சு மூவ் பண்ணால் ஸ்மூத்தாக மூவ் ஆகுது, டேமேஜ் எதுவுமே கிடையாது. ஓகே ரைட்ரா, அடுத்தது நம்ம மணலை கொட்டி பார்க்கலாம். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு டன் மணல் இருக்குது, சாரி இதில் எவ்வளோ கிலோ மணல்லாம் இருக்குது எனக்கு தெரியல, பட் இதில் எல்லாத்தையும் நம்ம மணல் வந்து பார்த்திங்கன்னா கொட்டிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாகவே ரன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளனா அப்படியே அழகாக போகுது. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ம கொட்டுற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் இல்லை, அதனால் நம்ம வண்டியை தூக்கி மணல்லாம் கொட்டிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து அந்த டெக்னாலஜி இந்த வண்டியில் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா செம்மையாக லோடு இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா பயங்கரமான ஒரு விஷயம்தான் இந்த
ட்ரக்கு மேலே ஏறி நம்ம சவாரி தான் பண்ண போகிறோம். எப்பட்றான்னு கேட்பீங்க. ஆமாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட் தாங்கிறது, நம்ம வெயிட் 80 கிலோ, இதை தாங்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒன்று மறந்துட்டோம் பாருங்கள், இந்த டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா லோடு ஏற்றி சவாரி பண்ண மறந்துட்டோம். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோடு வச்சு லோடு ரொம்ப ஏற்ற முடியல மக்கள், ஏன்னா இது கொஞ்சம் வெயிட்டு தாங்க மாட்டேங்குது ட்ரக் அளவு. பட் இருந்தாலும் டிராக்டர் இந்த ஸ்டேரிங்லாம் சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி ஒரு சவாரியை முடிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏழை போகிறோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட் வெயிட்டு என்னோடது வந்து பார்த்திங்கன்னா 80, ஆக்சுவலாக 80 kg. நம்ம பார்த்துக்கோங்க 80 kg இப்போ இது மேலே நிற்க போகுது. ஆஹா, என்னோட இது உடையாமல் அப்படியே நிற்குதுன்னு எனக்கே அதிர்ச்சி. சரி ஓகே, மூவ் ஆகுமான்னு பார்த்தா மூவ் ஆகலை. அப்புறம் எங்கள் அம்மாவை பிடிச்சி கேட்க சொன்னால் அப்பயும் மூவ் ஆகலை. ஏன்டா மூவ் ஆகலை அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கலாம் தான் தெரியுது. கீழே டயரை நசுங்கி போச்சு ஒரு பக்கம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற பாடிலாம் டேமேஜ் ஆகலை. சரி இப்போ நம்ம வந்து இதை வச்சு சுத்தியால் அடித்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுத்தியாலையும் போட்டு நங்கு நங்குன்னு அடித்தேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவெல்லாம் டேமேஜ் ஆகலை, ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு இந்த பிளாஸ்டிக். இதே நம்ம ஊர் பொம்மை ஏதாவது இருந்துச்சுக்கோங்களேன், ஏதோ திடீர்னு தெரியாமல் கைப்பட்டால் கூட பொசுக்குன்னு நொகிங்கி போயிடும். பட் இந்திக்காரங்க பொம்மைனா இந்திக்காரன் பொம்மை தான். சரி ஓகே மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஷேர் லைக்.